வணக்கம். மற்றொரு உண்மை நரசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் அடுத்த 2 வாரங்களில் பொருளாதார ரீதியாக மோசமான வீழ்ச்சியை எதிர்நோக்க நேரிடும் நிலையில் தற்போது நாடு உள்ளது. வரலாற்றில் மிக மோசமான அந்நிய செலவாணி வீழ்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பத்தை தற்போது இலங்கை எதிர்நோக்கியுள்ளது. நாட்டில் தற்போது கையிருப்பில் இருக்கும் டாலர்கள் 2 வாரங்களுக்கு கூட போதுமானதாக இல்லை. இது வரலாற்றில் மிக மோசமான அந்நிய செலவாணி கையிருப்பு வீழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் அடுத்த 2 மாத காலத்துக்குள் 5 பில்லியன் டாலர்கள் கிடைக்காவிட்டால் நாட்டை முன்னெடுத்துச் செல்வது கடினம் என்பதுடன் நாடு வங்குரோந்து நிலைமைக்கு செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் கடனில் கொள்ளையிட முடியாது என்ற காரணத்தினால் அரசாங்கம் அந்த நிதியத்திடம் செல்ல தயக்கம் காட்டி வருகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் உலகிலேயே மிகப்பெரிய குறுந்தகம் ரக நீல மாணிக்கக்கல் படிகம் ஒன்று இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீல நிற மாணிக்கக்கல்லானது 310 கிலோகிராம் நிறை கொண்டது என தேசிய தங்க ஆபரண மற்றும் ரத்தினக்கல் அதிகார சபை கூறியிருக்கின்றது. ரத்தினவியலில் நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி தனியார் லிமிடெட்டுக்கு சொந்தமான இடத்திலேயே இந்த நீல மாணிக்கக்கல் படிகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ரத்தினபுரி பட்டுக்கெதிர என்ற இடத்தில் இந்த மாணிக்கக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தங்க ஆபரண மற்றும் ரத்தினகள் அதிகார சபை கூறியுள்ளது. இந்த மாணிக்கக்கல்லானது கொரோனாயில் வைத்து ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆசியாவின் ராணி என பெயரிடப்பட்டுள்ள இந்த மாணிக்கக்கல் தேசிய தங்க ஆபரண மற்றும் ரத்தினக்கல் அதிகார சபைக்கு சொந்தமான ஆய்வகத்தில் தற்போது களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. 155,000 கேரட் கொண்ட இந்த மாணிக்கக்கல்லானது 500,000 ரூபாய் பெறுமதி கொண்டது என ரத்தினக்கல் அதிகார சபை கூறியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள அதிகாரிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 310 கிலோகிராம் அதாவது 683 பவுண்ட் எடையுள்ள நீல மாணிக்கக்கல் படிகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உலகிலேயே மிகப்பெரியது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நீலக்கல்லை ஆய்வு செய்த உள்ளூர் ரத்தினவியலாளர்கள் அதன் அளவு காரணமாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அரிய ரத்தினக்கல்களில் இதுவும் ஒன்று என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஆசியாவின் ராணி என்று பொருத்தமானதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் சர்வதேச நிறுவனங்கள் இன்னும் விலை மதிப்பற்ற கல்லை சான்றளிக்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்கின்றது. 3 மாதங்களுக்கு முன்னர் மாணிக்க குழியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல் மாணிக்கக்கல் படிகம் கொழும்பில் இருந்து தெற்கே 45 கிலோமீட்டர் அதாவது 28 மைல் தொலைவில் உள்ள கொரோனையில் உள்ள ரத்தின குழி உரிமையாளர் ஒருவரின் வீட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. கடந்த டிசம்பர் 12, 2021 அன்று இலங்கையின் கொழும்பிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொரோனாவில் உலகிலேயே மிகப்பெரிதாக கருதப்படும் ஆசியாவின் ராணி என்று பெயரிடப்பட்ட ஒற்றை இயற்கையான நீல மாணிக்கக்கல் படிகத்தை மக்கள் ஆய்வு செய்கின்றார்கள். பௌத்த துறவிகள் குழு ஒன்று ரத்தினக்கல்லை திறந்து வைப்பதற்கு முன்பு ஆசிர்வாதம் செய்திருக்கின்றார். ரத்தினக்கல்கள் நிறைந்த ரத்தினபுரி பகுதியில் உள்ளூர் மக்கள் இதற்கு முன்னர் தற்செயலாக கொல்லிப்புறத்தில் உலகின் மிகப்பெரிய நட்சத்திர ரத்தினக்கல் கொத்தனி ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த பகுதி தெற்காசிய நாட்டின் ரத்தின தலைநகர் என்று அழைக்கப்படுகின்றது. இது ரத்தினக்கல் மற்றும் பிற விலை மதிப்பற்ற கற்கள் ஏற்றுமதியில் முன்னிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு ரத்தினக்கற்கள் வைரங்கள் மற்றும் பிற நகைகள் ஏற்றுமதி மூலம் நாடு சுமார் 500 மில்லியன் டாலர்களை சம்பாதித்திருந்ததாக உள்ளூர் ரத்தினங்கள் மற்றும் நகைத்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் தொகுப்பு வீட்டின் பின்புறம் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரத்தினக்கல்கள் அதிகம் காணப்படும் ரத்தினாபுர பகுதியில் உள்ள தமது வீட்டின் பின்புறத்தில் கிணறு தோண்டும் போது தொழிலாளர்கள் இந்த கல்லை கண்டுபிடித்ததாக கூறுகின்றார் ஒரு ரத்தினத்தின் வணிகர் ஒருவர். வெளியூரா நிதத்தில் உள்ள இந்த கல்லின் மதிப்பு சர்வதேச சந்தையில் ₹745 கோடி இந்திய ரூபாயாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இந்த கல்லின் எடை 510 கிலோகிராம் ரத்தினக்கல்களை அளவிடும் முறையில் சொன்னால் 25 லட்சம் கேரட். கிணறு தோண்டி எடுக்கும் போது இந்த நபர் ஏதோ ஒரு அரிய கல் இருப்பதாக கூறியதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. பிறகு இந்த கல் கிடைத்தது என்று தெரிவித்ததன் பின்னர் கல்லின் உரிமையாளர் காமகே பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் தமது முழு பெயரையோ துல்லியமாக வசிப்பிடத்தையோ குறிப்பிட விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 3rd தலைமுறை ரத்தின வியாபாரியான காமகே இந்த கண்டுபிடிப்பு குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். அந்த கல்லில் ஒட்டியிருந்த
கலந்த மண் மற்றும் பிற அசுத்தங்களை அகற்றிவிட்டு அதை பகுப்பாய்வு செய்து சான்றிதழ் வழங்க அவர்களுக்கு ஓராண்டுக்கு மேலாக எடுத்துக்கொண்டது. இப்படி சுத்தம் செய்யும் போது அந்த தொகுப்பிலிருந்து சில கற்கள் உதிர்ந்து விழுந்தன என்றும் அவை உயர்தரத்திலான நட்சத்திர நீல கற்கள் என்றும் காமகி கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரத்தின கற்கள் அதிகமாக காணப்படும் இரத்தினாபுர பகுதியை இலங்கையின் இரத்தின தலைநகர் என்று கருதப்படுகின்றது. இந்த பகுதியில் பல விலை மதிப்பு மிக்க இரத்தின கற்கள் கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நீலக்கற்கள் உள்ளிட்ட விலை மதிப்பற்ற மிக்க இரத்தின கற்கள் ஏற்றுமதியில் இலங்கை முன்னிலையில் உள்ள நாடு. கடந்த ஆண்டு மட்டும் இலங்கை 50 கோடி அமெரிக்க டாலருக்கு மதிப்புள்ள இரத்தின கற்கள் பட்டி தீட்டிய வைரங்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி செய்திருக்கின்றது. இதே போல இவ்வளவு மிகப்பெரிய கல்லை நான் முன்பு பார்த்ததில்லை என்றும் அந்த அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இது 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக இருக்கும் என்று புகழ்பெற்ற இரத்தினவியலாளர் டாக்டர் காமினி சொய்சா தெரிவித்திருக்கின்றார். இந்த கல் அதிக கரட் கொண்டதாக இருந்தாலும் தொகுப்பினுள்ளே இருக்கின்ற அந்த எல்லா கற்களும் உயர்தரத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம் என்றும் அவர்கள் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக இலங்கையின் இரத்தின தொழில்முறை மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தற்செயல் கண்டுபிடிப்பு சர்வதேச வல்லுநர்களையும் வாடிக்கையாளர்களையும் ஈர்க்கும் என்று இந்த தொழிலில் வேலை செய்கின்றார்கள் நம்புகின்றார்கள். உலகத்திலேயே இதுதான் பெரியதாக இருக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல் மீது அருங்காட்சியகங்களுக்கும் இரத்தினங்கள் சேகரிப்பிற்கும் ஆர்வம் ஏற்படும் என நினைப்பதாக இலங்கையின் தேசிய இரத்தினங்கள் நகைகள் ஆணையகத்தின் தலைவர் திலக் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். ஆகவே கொரோனாவின் சூழ்நிலையில் தற்போது பொருளாதாரம் இல்லை, டாலர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த நிலையில் இந்த கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் இந்த கற்களின் விலை மதிப்பு என்பது இன்னும் எவ்வளவென்று சொல்லி அளவிட முடியாத அளவு இருக்கின்ற பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய நேரங்கள் இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மையின் அரசு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதியராசா மதுரா. வணக்க நேர்களே.